ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிராக்கல் லைஃப் ஜானு. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிடக்கூடிய ஒரு ஆட்டுக்கால் பாயெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதெல்லாமே தான் எனக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேட்டில் இருக்கிறது வந்து தக்காளி, வெங்காயம், அதாவது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மூணு பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, இவ்வளோ தாங்க நம்மளுக்கு தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கரில் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய அதை விசில் விடுறதுக்கு முன்னாடி, அதாவது ஆட்டுக்காலோட இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு நம்ம விசில் விட போகிறோம். ஸோ கூடவே வந்து கொஞ்சம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிப்போம். ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் புதினா ப்ளஸ் வந்துட்டு கொத்தமல்லி, ஓகேங்களா. ஸோ இதோட மெயின் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைக்க போகிற ஸ்பைசஸ் தான். ஸோ ஸ்பைசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டு. தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய், கூடவே வந்து அந்த ஹோல் ஸ்பைசஸ்ஸு, கசகசா, முந்திரி பருப்பு, ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சி தான் நம்ம வந்து ஃபைனலாக நம்ம வந்து அவுட் புட் எடுப்போம். அதாவது உங்களுக்கு வந்து இந்த ஆட்டுக்கால் பாயோட ஃபுல் டேஸ்ட்டுமே இந்த மசாலா பேஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த மசாலா பேஸ்ட்டோட இன்க்ரீடியண்ட்டு தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு செட்டு தான் எடுத்திருக்கேன் ஆட்டுக்கால். ஸோ இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட க்ளீனிங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு டைம் நான் கண்டிப்பாக போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு என்னென்ன ஆட் பண்ணுறோன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆட்டுக்காலை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஆட் பண்ணி வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஆட்டுக்கால் முங்குற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இதை நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஏழு விசிலிருந்து எட்டு விசில் வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம வந்து அந்த பேஸ்ட் ரெடி பண்ணிடணும். ஸோ அது என்ன பேஸ்ட்டுன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த மசாலாஸ்லாம் சொல்லியாச்சு. ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்டுன்னு இப்போ திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து அரை முடி தேங்காய் வந்துட்டு
எடுத்துர்க்கேன் சோ இந்த அரைமுடி தேங்காவை இந்த மாதிரி பீசஸ் எடுத்து நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு சோ நான் வந்து 1 2 ஆறு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் இதுதான் காரத்துக்கு வேற எதுமே இல்ல இதுவும் பெப்பர் கூலும் தான் நம்ம காரத்துக்கு ஆட் பண்ணுவோம் சோ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு 1 டேபிள்ஸ்பூன் வந்து கசகசா சாரி 1 டீஸ்பூன் இல்ல 1 டேபிள்ஸ்பூன் கூட போடுற நல்லா தான் இருக்கும் சோ உங்களோட இஷ்டம்தான் 1 டீஸ்பூன் போடு கசகசா சும்மா ஃபன் ஒரு 3 ஏலக்காய் ஒரு சின்ன பட்டை ஒரு 3 லவங்கம் கொஞ்சம் கல்பாசி சோம்பு எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க சோ இதல நீங்க வந்து காரத்துக்காக வேற எதுமே ஆட் பண்ண போறது கிடையாது அதனால தான் நான் வந்து பச்சை மிளகாய் வந்து எக்ஸஸா வச்சிருக்கேன் சோ இவ்ளோ தான் நம்ம வந்து இது வந்து ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்தறலாம் ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டேன் இப்போ அடுத்த process என்னங்கறது பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா குக்கர்ல வந்து வெந்துட்டு இருக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து விசில் வரல சோ ஒரு 7 விசில் வரணும் விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி தாளிக்கலாம்ன்றத நான் சொல்றேன் சோ இந்த மாதிரியான ரெசிபிஸ் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல நான் அப்லோட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா போய் பாருங்க ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துர்க்கேன் அதாவது அது வந்து காம்போ மாதிரி நான் பண்ணிருந்தேன் சோ இது கொஞ்சம் நல்லா ப்ரீஃபா பண்ணலாமேன்றதுக்காக தான் செப்பரேட்டா ஆட்டுக்கால் பாயா மட்டும் செப்பரேட்டா பண்ணலாம்ன்றதுக்காக நான் எடுத்துர்க்கேன் கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வீட்டுல செஞ்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க 8 விசில் விட்டுட்டு நம்ம வந்து ஆட்டுக்கால வந்து எடுத்து வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம பாயாசையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து அதே குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாயிட்டு இருக்கு சோ இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமா வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் வந்து சோம்பு ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து லைட்டா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து இப்போ வந்து இது நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வந்து விதங்கினாதான் உங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் நல்லாவே கிடைக்கும் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஸோ இப்போ இது வந்து நல்லா விதங்கியாச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் விதங்கியாச்சு நம்ம இப்போ அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம்
லைட்டாக கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து வேக வச்சு ஆட்டுக்கால் மசாலாவை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு, நான் இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உப்பு ஆட் பண்ணியாச்சு, லைட்டாக கலந்துட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விசில்லேருந்து 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சுவையான ஆட்டுக்கால் பயிர் ரெடி ஆகிடும். வாங்க இப்போ நம்ம அதை வந்து விசில் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 விசில் விட்டு ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக வந்து நம்மளோட ஆட்டுக்கால் பயிர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக வந்துட்டு நம்ம கொதிக்க வச்சு கொத்தமல்லி ப்ளஸ் புதினா போட்டு இறக்கிடலாம். கூடவே வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஹைலைட்டே வந்து நம்மளுக்கு மிளகுத்தூளாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்காக மிளகுத்தூள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து வேறு எந்த விதமான ஸ்பைசஸுமே நம்ம ஆட் பண்ணல, அதாவது மிளகாத்தூளும் ஆட் பண்ணலை. ஸோ இவ்வளோ தான் ஸ்பைசஸ்க்கு. ஸோ சூப்பரான சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ப்ளஸ் வந்து பூரி கூட சாப்பிட்லாம், அதே மாதிரி இடியாப்பம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பம், இதுக்கெல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிருக்கேன். கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பத்தோடு சாப்பிட போகிறோம். நீங்கள் வந்து இது தோசை கூட இட்லி கூட கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.